வாங்க வாங்க வெல்கம் ஆமாமா நாய் வாசன இருக்கு என்னையே இப்ப ஃபோகஸ் பண்றீங்க இவ்வளவு நேரம் கூண்டிலேயே போட்டிருந்தேன் அனைவரும் கண்ட்ரோல் பண்றதுக்கே மூச்சு வாங்க போல இருக்கு உங்களுக்கு அவனுக்கு நாம வெளியாட்டுல அதிகமா பழகறதே இல்ல யாரையுமே அலோட் பண்றதே இல்லை நானு திடீர்னு பார்த்ததுமே விளையாட்டு ஏதோ வீடியோல பார்க்கும் போது ஒல்லியா இருக்கான் குட்டியா இருக்கான்னு நினைச்சா சரிகூடே போயிருவோம் போறீங்க சுத்தமா அந்த ஒரு இதே ஆக மாட்டான் கோவப்படவே மாட்டான் நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் எங்க கோவப்படுறது அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ இப்போ அவர் உள்ளவர் சொல்லுங்கண்ணா யமல் நாய் வாசன் வரதுனால அது என்ன பண்ணல யமல் சென்ட் வாசன் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டான் ஏம்போ டேய் கோ டு ரூம் கேட்கவே மாட்டாங்க என்ன பண்ணணுமா இப்போ அவங்க அவர் விளையாடணும் இப்போ ஓகே அவங்க வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு கிளம்ப போறோம் ப்ரோ எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது நீங்களே ஓட்டிட்டேன் நான் இங்கேருந்து அடுத்து டமோட் நான் இங்கேருந்து அடுத்து டமோட் லஞ்ச் பிடிச்சி டின்னர் போய் கெடுப்போம்ல அது வரைக்கும் நான் ஓட்டுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் தான் ஓட்டணும் அதுக்கப்புறம் நான் டூ சொல்ல நான் ஓட்டுறேன் ஓகே ஓகே ஒரு சின்ன சூச்சு பிரேக் இதுக்கப்புறம் நான் வண்டி நான் ஓட்ட போகிறேன் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 12:10 மதுரைக்கு பக்கமாக இருக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பசி சாப்பிடவே இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நல்ல பசி இவ்வளோ நேரம் நான் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஃபன் சாப்பிட்றீங்களா இல்லை பசி கேஎஃப்சி சிக்கன் கிடைக்குமா டீ கூட கிடைக்காது பண் இல்லையா அது ஓகே தெரில எது நல்லா இருக்கும் ஆமாம் எனக்கு பசி ரொம்ப அதனால் ஏதோ ஒன்று சாப்பிட்றேன் நான் என்னால் இந்த பன்னு இதெல்லாம் கட்டுவழியாகாது பப்பு பப்ஸெல்லாம் வேணும் ரெண்டு மூணு கல்லுல போட்டு பெரட்டி எடுத்ததுல என்னாச்சுன்னு தெரியல அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ கார்ல ஊத்தாப்பா சரி சீமார்லாம் போட்டு பெரட்டி எடுத்து கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி டைம்ல தான் பசி ருசி அறியாதுன்னு அதுதானா வேற வழி இல்லை வயிறு எம்டியா இருந்தா ரொம்ப தோசையோடு சேர்த்து இலையும் சாப்பிட்றேன் சாப்பிட்டு பாருங்க எனக்கு மட்டும் வரக்கூடாது உனக்கும் சேர்ந்து வரணும்டா யான் பெற்ற இன்பம் யான் பெற வேற லெவல் இருக்கு சாப்பிட சொல்றேன் சாப்பிடவே இது சிரிச்சாவே இது சேர்க்காது எடுத்துக்க சிரிச்சாலே சேர்க்காது பசியில தெரியல எல்லாம் நல்லா தான் இருக்கு மாத்தி மாத்தி கேமரா கையில வச்சுருந்தா எனக்கே மூடாது கேமரா இது ஒரு வியாதி பயங்கர புளிப்பா இருக்குது ஆனால் வேற வழியே இல்லை ஏன்னா இதுக்கே 200 கிலோமீட்டர் வந்திருக்கு இந்த கடை பார்க்கறக்கு இந்த பையன் யோசிப்பான் விஷத்தை கம்மியாக தானே போட்டுருக்கோம்
மைக்கு கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தி ப்ரோ கேமராவில் வந்து விலாக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சரி ஓகே விலாக் பண்ணுவேன், தூக்கம் வந்துச்சு எனக்கு, சார் தூங்கலாம் கொண்டு நினச்சேன். அதுக்குள்ள இவங்க கடையில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1-2-3 சன்ரைஸ்லாம் சொல்லி ஜீபும் பாலாக பண்ணேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உதவிட்டாங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எனக்கு கொடுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காரில் போகும்போது இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, மாவு பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க, என்ஜாய் என்ஜாய். பசியில் எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட மாதிரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் ஆம்லெட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வரட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னு ஒன்று சாப்பிட்டோம் நானும் விஜயும். லைட்டாக வந்து தொண்டை லைட்டாக கவுது. சன்ரைஸ் பார்ப்போமா? சிங்கிள் ஆம்லெட் அது, சிங்கிள் ஆம்லெட் அது. நாங்கள் ஆம்லெட் டபுளாக இருக்கும். இப்போ ஜிபா 1-2-3 சன்ரைஸ் வந்துடும் விஜயும். இதுக்கப்புறம் வந்து வேளா என்ன சித்தப்பா மூஞ்சி அப்படி வைக்காதடா போலாம். ரைட் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி தூங்க போறேன். செரி வந்து ரொம்ப சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, தூக்கம் வருமா தெரியல. சன்ரைஸ் போயிருவோமா? நாம போயிடலாம். சன்செட்டாவது பார்க்கலாம். 5 மணிக்கு போயிருவோம் ப்ரோ. ஓகே எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 4 மணிக்கு போயிடலாம். பின்னாடி ஆதி எப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க அப்படியே தனித்தனியா கப்புல வச்சு அப்படியே போட்டுருவீங்களா? இந்த பால் ரெண்டாவது பால் போட்டு நம்ம ஏரியால எல்லாம் அந்த பாய்லர் வச்சிருப்பாங்க. சரி சரி அந்த மாதிரி. சோனி சோனி நீ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு, அதை நான் தான் ஓட்ட போறேன். இல்லை இவர் ஓட்ட போறாருன்னு நினைக்கிறேன். யாரு யாரு ட்ரை பண்ணுங்க. பேசறக்கே விட மாட்டேங்கிறாங்க. இருக்குது ஓட்ட போறேன் பழைய வீடியோல சொன்ன மாதிரி இவங்களோட சேர்ந்த எந்த வீடியோ அவசியமே கிடையாது. எடுத்து அப்படியே கட்டிக்கோங்க. வளர்கிறேன் வளர மாட்டேங்க வளர மாட்டேங்க. அடுத்து வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30. கன்னியாகுமரி வந்து ஓரளவுக்கு கூகுள் எங்களை முடிஞ்ச அளவுக்கு சுத்து சுத்தம் சுத்திட்டு. ஆமா முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. கூகுள் வந்து எங்களை ஒரு சந்தில் கொண்டு போய் சொருகி இருக்கும். பண்ணா போயிருக்கும் அதெல்லாம். அதனால கார் வந்து ஒரு பே பார்க் இருக்கு, அதில் வந்து பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம்.
எத்தனை மணிக்கு சன்ரைஸ்? 6:30 போட்டிருக்கு. 6:30 சங்கு போறிக்கின்னு இருக்க வேண்டியதுதான். 6:30 சன்ரைஸுக்கு இப்பவே 4:30 போயிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா அது வெளிச்சமா இருக்கு. இது வெளிச்சமா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஆக போகுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கும் லைட்டிங் போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்தீங்களா பஸ்ஸில் பேக்கில் வச்சு டைம் லாப்ஸ் செட் பண்ணியிருக்கேன். நம்ம தலைவர் மூக்கு அரிக்குது. பண்ணிட்டு இருந்த சூரியனுக்கா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் வந்து டைம் லாஸ் போட்டு வச்சிருந்தேன். ஆனால் பின்னாடி பாருங்க க்ரௌடு, ஒருத்தர் கூட மதிக்கல எங்களை. உள்ளே பூந்து இல்லை, எதுவும் இல்லை. பார்த்தீங்க ஃபேஸ் பார்த்தா தெரியும் இல்லையா? ஒரு மணி நேரம் ஆனால் சூரியன் வரவே இல்லை. அவன் சொன்னது வந்து சன்ரைஸ் 6:35 நாங்க 6:50 வரைக்கும் வச்சுருந்தோம், வரல. சரி இன்னைக்கு அவ்வளோதான் நினச்சோம். ஆனால் தெரியுதான் தெரியல, சன்ரைஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. நாங்க சீக்கிரமா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சோ குடுகுடு போயிடு, நாங்க இங்க இருந்து குடுகுடு போயிடு. தலை இந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனால தொப்பி வாங்கிட்டேன் சார். 3 கேப் பூரா, இது பூரா கடைவீதியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். நான் பல்லு கூட விளக்கல. ஆமாம், பொறி கேட்டிருக்காரு இவர். கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறது வீட்டுக்கு என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சின்சியராக வீட்டுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன வீட்டை பற்றி யோசிக்கிறீங்களா? கன்னியாகுமரியில் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்களா இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. ஆமாம், 6:50 வர சன்ரைஸ்க்கு 4 மணிக்கே போய் உட்காந்தா எல்லாரும் கெடுத்து விட்டாங்க. ஷோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து குளிக்காத நாட்களில் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அப்புறம் வீடியோக்காக மறுபடியும் வளர்க்குறேன். பழு வளர்க்கிட்டு ப்ரோ ஸ்லோ மோஷன் எடுக்கும் ப்ரோ. அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிடைக்கிற கடையில் நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவ்வளவுதான், இந்த மாதிரி வந்துட்டோம்னா இதுதான், ரூம் எடுத்துட்டா பிரச்சனை இல்ல. கொஞ்ச நேரத்துக்காக ரூம் எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி எல்லாம் நடந்தது. இங்க என்ன ஆச்சுன்னா, எதுவுமே இல்ல, இங்க ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்தது. இதை இப்படி மாத்திட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உள்ளாடைகள் எல்லாம் மாற்றி கொண்டிருந்தேன். அந்த சமயத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோவும் மூவ் ஆகி போயிடுச்சு, லேடிஸும் வந்துட்டாங்க. நான் தான் மானத்தை காப்பாத்தி. இவர் தான் மானத்தை காப்பாத்தினாரு. என்ன கொடுமை சார் இது! மாஸ்க் போட்ட மாதிரியே இருக்கு ப்ரோ. நானும் கெட்டவனே, நானும் கெட்டவனே ப்ரோ. இது லாக் பண்ணிட்டு அப்படியே டிம்மியில் சத்தம் கேட்டால் நிறுத்திடுங்க. ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாதுன்னு சும்மா சீன் போட்டிருந்தாரு. ஓட்ட தெரியலன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிளச்சோட இது கிடைக்காது. ஃபஸ்ட் எடுத்ததுமே இப்படி இருந்தால் டப்பு டப்புனு விட்டு ஆஃப் பண்ணுவாங்க. பட் இவருக்கு ஓட்ட தெரியுது, சும்மா சீன் போட்டுக்க. அங்கே அங்கே லெஃப்ட் அந்த சைடு பார்த்துக்கோங்க. ஓட்ட தெரியாதுன்னு கதை. ஊரை ஏமாத்துறாரு, ஊரை ஏமாத்துறாரு. யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் கிளச்சு தான் கூட விட்டு முடியாது. அந்த ஊட்டியில் ஷூட்டுக்காக கற்றுக்கந்த ப்ரோ, ஒரு ஆர்வமாக கற்றுக்கந்த. இது வந்து கதை, இதெல்லாம் பெரிய கதை. பெரிய மனசில் வரும் நினப்பு. அவரே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீ கார் வாங்கிக்கலாம். ஆமாம், நீ மேனேஜ் பண்ணலாம். தனியாக எங்கே வேணாலும் போய் ஓட்டலாம். எல்லோரும் என்ன மாதிரி மாஸ்க் போடுங்க ப்ரோ. ப்ரோ கேமராவில் அப்படி தான் ப்ரோ இருக்குது பார்க்குறதுக்கு. கண்ணாடி நல்லா இருக்குல்ல? சுட்டுட்டேன் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு வந்தது அதை சொல்லாம விட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி வந்து நம்ம இந்தியாவோட எண்டு, ஓகேங்களா? எனக்கு பின்னாடி இந்தியாவே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? வர்களா கிளம்ப போறோம். நான் தான் டிரைவிங் அடங்கிய பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு வேலை பண்ண போறோம். இங்கே வந்து ட்ரோன் எதுவும் பறக்க விடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் விசாரிச்சப்போ சொன்னாங்க. ஆனால் இது போர் ரோட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அதனால் ட்ரோன் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் ப்ரோ?
அதனால காரை ரெடியா வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு நீங்க அப்படியே ட்ரோன் ஓட்டிட்டு வந்துருங்க. ஆமா அப்படியே வரலாம்ல, முடியாதா? நீ கார் ஏறிட்டு அப்படியே ஆபரேட் பண்ண முடியாதா? வ்ளாகிங் கேமரா இருக்கு, இந்த வேற பேசுறது பண்ணலாம். ஆனா அடுத்து ட்ரோன் ஷாட் 1 2 3 இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வியூ காட்டவே மாட்டேன். அடுத்த இடம் அடுத்த இடம் அடுத்த இடம் மாற்றிட்டே இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம், இப்போ கன்னியாகுமரியிலேருந்து அந்த வர்கலா போகிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடலோரமாகவே போயிட்டுருக்குது. நாங்கள் இப்படி போயிட்டுருக்குறோம், அந்த பேக் வாட்டர் கிராஸ் ஆச்சு ரோட்டில், மறுபடியும் அப்படியே அங்கேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கிறோம். கடல் நல்லா சவுண்டு ஃபுல்லாக கேட்கும். ஸ்பெஷலாக ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு சொல்லி சரி முடிவு பண்ணியிருக்காரு. பாருங்கள் இந்த ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்படியே கூப்பிடுற தூரத்தில் கடல். இந்த ஏரியாவே ஒரு மீனவர் குப்பம் போல தான் இருக்குது, நிறைய போட்ஸ் இருக்குது. அப்படியே நடந்து போய் பார்க்குறேன் ப்ரோ. ரொம்ப ஹைட்டாக இருக்காதிங்க ப்ரோ, காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா மேவிக் மீன் லேண்ட் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ரகிள். கல்லெல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கு. ஐயோ நான் வேற அலையோட சவுண்ட் நல்லா கேட்குதா? அது மோட்டரோட சவுண்டு, ஒரு மோட்டார் போட்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்காலாக பீச்சு பக்கமாக வந்துட்டோம். ஆனால் வந்து இப்போ தான் சாப்பிட்றதுக்கு நிறுத்திக்கிறேன். அன்றைக்கி நைட் சாப்பிட்டு இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லை. அது வழி இல்லாமல் இப்போ தான் நிறுத்தி சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணிக்கிறோம் வந்ததே எங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். டவுசர் வயிறு தெரியுது. ஒரு வழியை உள்ள ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரூம் இல்லை. கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா அமௌண்ட் கட்டினதுக்கு ஏன்னா அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ரூமுக்குள்ளே மூணு பேருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து மேக் மை ட்ரிப்பில் அவங்க காட்டின பிக்சர்ஸ் வேறு, இங்கே வந்து பார்க்குறது நேரில் பார்க்குறது வேறு. ஒன்றும் பண்ண முடியாது. பணம் கட்டிட்டா கட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்ம முன்னாடி விசாரிக்கிறப்போ நான் கேட்ட மாதிரி தான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் மேலெல்லாம் கேட்டேன், ஆமாம் ஆமாம். பணம் கட்டினதுக்கப்புறம் வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ரெண்டு நாள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். மேக்ஸிமம் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரூம்குள்ளே அப்படி இருக்கவே முடியாது. ஆமாம், அதுவும் இல்லாமல் வர்க்லாம் வந்து அந்தந்த சீசனில் தான் வரணும் போல் இருக்குது. இப்போ பயங்கரமான ஹீட்டு, ரூம் மட்டும் வெளியே போக முடியல. ஏசி ஓடிட்டுருக்குனால ரூமுக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பேசுகிறக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்றுலேருந்து தூங்கவே இல்லை. நேற்றுக்கு நைட்டு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் தான் சாப்பிட்டோம். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெண்டு இங்கே கேரளாவில் ரோட்டில் ஓட்டவே முடியல. அவ்வளோ ஒரு ரொம்ப குட்டியான ரோடு, அது எல்லாமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்ததையும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இதாகிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். அவ்வளோ டயர்ட், அதனால் முடியல. அந்த ஓட்ட போகிறேன், இல்லை இவர் ஓட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். யார் யார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணு ஒன்று சாப்பிட்டோம் நானும் விஜயும். லைட்டாக வந்து தொண்டை லைட்டாக கவுது. சன்ரைஸ் பார்ப்போமா? அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸ்லோ கிடைக்கிற கடையில் ஸ்லோ மோஷன் எடுக்கிறதா வீட்டுக்கா வாய்க்கிறாப்பலாம் வாய்க்கலாம். எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்களாம் சேராத சேராதன்னு. பில்ட்டப் பண்ணுறணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனால் நம்ம பண்ணுறது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.